ஹலோ வேர்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டோட தங்கங்கள் என அழைக்கப்படுற நம்மளோட தளபதியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா சொல்ல போகிற தளபதியை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி விஜய் இருக்கார் பாருங்க, அவர் நம்ம தலையை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதை கேட்டோடனே நம்ம தலை ரசிகர்கள்லாம் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியிலையும் இருக்காங்களாம், ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்திலையும் இருக்காங்களாம். அப்படி என்னடா சொன்னார் தலையை பற்றி தளபதி அப்படிங்கிறது தாங்க இப்போ ரொம்ப ரொம்ப சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறேன். தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரிய புரியும். ஓகேவா, வாங்க வீடியோ. ஆக்டர் தல தளபதி அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே தெரியும். ஏன்னா அப்படி கொண்ட ஒரு சிறப்பான தரமான நடிகர் தாங்க. இவங்களுக்கு வர்ற கூட்டம் மாதிரி எந்த ஒரு நடிகருக்குமே கூட்டமும் கிடையாது, ரசிகர் பட்டாளமும் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தளபதியை பற்றி பார்த்துருவோம். ஆரம்ப காலகட்டத்தில் சாதாரண படம் எடுக்கிறாரு, அந்த படம் எல்லாமே தோல்வியாக தாங்க அமைதி. இருந்தாலும் அவரோட முயற்சினால பல படம் எடுக்கிறாரு, எல்லாமே வெற்றி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம தளபதி விஜய் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர் ஒன்ல இடத்துல இருக்காரு, இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ லாஸ்ட்டாக வாரிசுன்னு ஒரு படம் எடுத்தார், அந்த படமும் பயங்கரமான ஒரு வெற்றி, 300 கோடி வசூலிச்சிருக்கு, இது எல்லாருக்குமே தெரியும். இதனாலே நம்ம தளபதி விஜய் வந்து டாப் ஹீரோ லிஸ்ட்ல இருக்காரு. நம்ம தலை அஜித் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவர் சாதாரண ஒரு பைக் மெக்கானிக்கா இருந்து இவரோட தன்னம்பிக்கைனாலவே இந்த லெவலுக்கு இருக்காருங்க. அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் அவரும் சாதாரண படம் தான் எடுக்கிறாரு. அப்போதைக்கு இவர் வந்து ஸ்டாரா இல்லை, ஆனா இவருக்கு மேல நிறைய ஹீரோஸ்லாம் இருந்ததுனால இவர் வந்து ஒரு பொசிஷனுக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா இருந்தாலும் அதுக்கு அடுத்து அடுத்து அவர் கொடுக்குற படம் எல்லாமே ரொம்ப வெற்றி அடையுது, அதனாலேயே அவருக்கு ஃபேன்ஸ் பட்டம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து நம்ம தலையும் தளபதியும் ஒரு சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க, ராஜாவின் பார்வையிலேயே 1995. அந்த படம் எடுக்கும்போதே பல சர்ச்சை வந்துச்சு, இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னு போயிட்டு இருக்க பட்சத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது, பயங்கரமான ஒரு ஹிட்டுங்க. அந்த படம் மாதிரி ஒரு நண்பர்கள் இருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க அவங்களோட நடிப்பு இருக்கும். நம்ம தலையும் தளபதியும் இதில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு எவ்வளோ பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த படத்தில் நல்லா காட்டியிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாருக்கும் மெய்சில் கிடையாதுங்க. மங்காத்தா படத்தில் அர்ஜுனுக்கு பதிலாக என்னை கேட்டிருந்தேன், நானே நடிச்சிருப்பேன், அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வத்தில் இருந்தேன், அஜித்தோட ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசையில் இருக்கேன் அப்படின்னு தளபதி விஜய் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம தளபதி விஜய் இருக்காரு பாருங்க, அவர் தனுஷ் விக்ரம் இது மாதிரி சிம்பு இவங்களெல்லாம் பெருமையாக பேசிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக அஜித்தை பற்றி பேசுறாரு. அஜித்தை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, அஜித்து மட்டும் எனக்கு அண்ணனாக இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும், அஜித்து நானும் கூட பிறக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு சிறந்த நண்பர்கள் மட்டும் கிடையாதுங்க, சகோதரர்களும் கூட, நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்போம், எங்களுக்காக யாருமே அடிச்சுக்காதீங்க, நாங்கள் எப்போவுமே நல்ல ஒரு நண்பர்களாக இருப்போம், அதனால வந்து எப்போவுமே நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், எங்கனால நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு ரசிகர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட தலை ரசிகர்கள்லாம் இதை ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தலையை பற்றி பெருமையாக பேசியிருக்காருல, அதனாலவே இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் டச் பண்ணி ஆல் கொடுத்தேங்க. ஓகே, பை பை, டாடா.